ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம். செப்டம்பர் இறுதியில் மண்டல வாரியான போராட்டம், அதற்குண்டான ஆயத்த வழிகளை முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது யாருக்கான போராட்டம்? அன்று வெற்றிக்கு பக்கத்தில் நின்றவர்கள் இன்று துக்கத்தில் தூர நிற்கிறோம். பரம்பரை பரம்பரையாக பரிதிக்கு வாக்களித்த எங்களின் தலைவிதி தளபதியால் மாறட்டும். இது யாருக்கான போராட்டம்? ஒரு 50 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன். டீச்சர், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன், டி கிளாஸில் கழுவுகிறேன். 150 நாடகங்கள் இயற்றியும் 150 ரூபாய் கூலிக்காக இறைச்சி கடையில், இடைவிடாமல் கற்றும் இடர்பாடுகளுடன் இயற்கை மருந்து கடையில், என் வாழ்வில் வண்ணம் பெறுவது எப்போது? தமிழை தறிக்குள் தேடுகிறேன். மாஸ்டர் தான், ஆனால் டீ மாஸ்டர். எடப்பாடியில் பிறந்தும் எட்டவில்லை ஆசிரியர் பணி. முன்னாள் கல்வி அமைச்சர் மாவட்டம் எனினும் கறிக்கடையில் காலம் கழிகிறது. கல்வி கற்பிக்கவா என்ற அழைப்பில்லை, கல்பிளக்கவா என்றான் கல்லானே. பணியில்லா பிணியோடு பிணிக்கு விற்கிறேன், என்னாகுமோ இனி? வறண்ட நிலத்தில் வாழ்க்கை ஓட்டுகிறேன், வரப்புக்குள்ளும் வாத்தியார் வாய்ப்பை தேடுகிறேன். பாசானவன் பாலானேன், பாலோடு இன்று ஓர் ஆளானேன். தேடி கற்றேன், தேர்ச்சி பெற்றேன், ஆனால் பீடி சுற்றுகிறேன். கற்ற கல்வி கலவையோடு கலக்கிறது, சிற்பிகளை சுமொண்டு மென்று தின்கிறது. பள்ளமான சாலை, பள்ளமான சாலை, பனையோலை வேலை, பரிதவிப்பில் தினம் காலை, பனி வெறும் வேலை, பசி வெறுமேனா நாளை? விற்பனை பிரதிநிதிதான், விற்கிறேன் லட்சியத்தை விட்டுவிட்டு. தேர்ச்சி பெற்றும் தேகம் தேய தைக்கிறேன். எரு தெரிவித்தவன் எரு விற்கிறேன். கம்பரை கற்றும் பிளம்பரானேன். ஆசிரியர் ஆலையில் அல்லல் படுகிறேன். பாடம் சுரப்பவன் பாரம் சுமக்கிறேன். பாரத்தை விட பணியின்மை கனமாக உள்ளது. கற்ற கல்வியில் கோலம் மாறுது, கற்ற கல்வியால் கோலம் மாறுது, களிமண்ணால் காலம் ஓடுது. அரும்புகள் ஆடுகள் மேய்ந்தன, என் ஆசிரியர் கனவை ஆட்சியர்கள் மேய்ந்தனர். கற்பிப்பவனுக்கு மாற்று பணி காவலோ, இது யார் வைத்த ஏவலோ? அன்று மெய்பேசி பள்ளியில் வாத்தியாராய் போனேன், இன்று கைபேசி கடையில் திணைக்கூலி யானேன். கற்றவன் காய்கறி விற்கிறேன், கால் வயிற்றிற்காக பெரியார் சிறியாரனே. ஆசிரியராக வென்றும் ஆலையில் வேலைக்காரி, தேர்ச்சி பெற்றும் தேங்காயோடு தேகம் தேய்கிறேன். பாசாகியும் பாத்திரங்களோடு பாதி வாழ்க்கை, கணித ஆசிரியர் களையெடுத்து கொண்டிருக்கிறேன். பள்ளி கிட்டாததால் பள்ளம் வெட்டுகிறேன். பாசாகியும் பதைக்கிறேன், பரிதவிப்பில் தைக்கிறேன். 54 வயதாகியும் ஆசிரியர் பணி கிட்டவில்லை. ஆசிரியராய் தேர்ச்சி பெற்றும் ஆடைகளை தைக்கிறேன். வகுப்பில் வாய்ப்பில்லை, வயலில் வரவில்லை விவசாய கூலி. மிகையாக கற்றும் பட்டதாரி ஆசிரியர் மின்சாரத்துடன். தேர்ச்சி பெற்றும் சோர்ந்து போனேன், தொலையிட்டே தொலைந்து போனேன். பாசாகியும் பரிதவிக்கிறேன் பலசரக்கடையில். மதிப்பெண் பெற்றும் மண்டியிடுகிறேன் தேங்காய் மண்டியில். கனியவில்லை, வாய்ப்பிழந்ததால் வாழைப்பழம் விற்கிறேன். துணிந்து தகுதி பெற்றேன், துணியோடு துன்பப்பெற்றேன். பாசாகியும் பாசி விற்கிறேன் பட்டதாரி ஆசிரியர். தூக்கம் தொலைந்து கற்றும் துரித உணவு கடையில் அனலோடு ஆசிரியர் அல்லாடுகிறேன். ஆசிரியராய் விருதி பெற்றும் ஆசிரியராய் தகுதி பெற்றும் ஆடு மேய்க்கும் விகுதி பெற்றேன். வாத்தியார் வயலில் வழி தவறி விழவில்லை, வாய்ப்பு தவறியதால் இழவில்லை. பலகையோடு பரிதவிக்கிறேன், பணியோடு பயணிப்பது எப்போது? ஆங்கில ஆசிரியர் அனுதினமும் ஆலையில் வேகிறேன். பாசாகியும் பலசரக்கு கூலியாய் குறுகுகிறேன். கற்பிக்க வேண்டியவன் கயல் விற்கிறேன்.
தேர்ச்சி பெற்றும் வீணாய் கேலியானேன், விவசாய கூலியானேன், துணிந்து வடித்தும் துணிக்கடையில் கூலி. தையல் என்றால் பெண்ணாமே, தையல் என்றால் பெண்ணாமே, பொருள் புரிகிறதா? தேர்ச்சி பெற்றும் தெருவிலே நிற்கிறேன், மதிப்பெண் எடுத்தும் மளிகையை விற்கிறேன், வெறியோடு வடித்து நெறியோடு வென்று தறியோடு தடுமாறுகிறேன். பழுது பார்க்கும் கடையில், பழுது பார்க்கும் கடையிலே பாதி வாழ்க்கை போனது. உள்ளுக்குள் ஃபயரோடு படித்தேன், உண்மையில் வயரோடு துடித்தேன். நம்பி படித்தேன், ஆனால் கம்பி கட்டுகிறேன். படித்ததெல்லாம் மூளைக்குள், பணி என்னமோ செங்கல் சூளைக்குள். காட்டாராய் வென்ற நான் மோட்டாருடன் போராடுகிறேன். உணவகத்தில் உருள்கிறது உன்னத ஆசிரியர் கனவு. தேர்ச்சி பெற்றேன் தேட்டையா மூட்டை தூக்குகிறேன். தகுதி தேர்வில் வென்றும் வெள்ளையடிக்கிறேன், திறனிருந்தும் தினம் தவிக்கிறேன். வெற்றி பெற்றும் வெட்டி கொண்டிருக்கிறேன். காய்கறிகளோடும் காயங்களோடும் கற்ற இடைநிலை ஆசிரியர். சக்கரமாய் சுழன்று படித்தும் இரண்டிலும் தேர்ச்சி. அதனாலோ என்னமோ வண்டி ஓடுது. காலம் கடந்து காலம் கடந்தது நடந்தது பனிகாலத்தில் கால் பகுதி கடந்தது. ஆசிரியராக பீடு நடை ஓட வேண்டியவள் பீடி சுற்றுகிறேன். தேர்ச்சி பெற்றும் தேங்காயோடு தேகம் தேய்கிறேன். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றேன், தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் மண்ணானே. நேற்று ஆசிரியர், இன்று நாளை. ஒரு 50 ஆசிரிய பெருமக்கள் ஒரு உதாரணத்துக்கு முதல் கட்டமாக முறைசாரா பணியாளர்களாக தினக்கூலிகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய இந்த ஆசிரிய பெருமக்களை தொகுப்பூதியத்திலாவது பணியாற்ற வேண்டும். இதுபோன்று 4000 ஆசிரியர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆசிரியர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு பக்கபலமாக இருந்தோம். தினம் இந்த காலத்திலே நீ வரக்கூடிய செப்டம்பர் இறுதியில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த, ஒரு ஆகச்சிறந்த, விரைவில் வெற்றியை பெறக்கூடிய இந்த அரசாணை 149 முற்றிலும் வேறறுக்க கருவறுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது மண்டல வாரியான போராட்டம் அமையும். உங்கள் வீட்டுக்கு அருகே, உங்கள் மாவட்டத்திற்கு அருகே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதனால் பரிதவிப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நாங்கள் எல்லாம் பணக்கார ஆசிரியர்கள் அல்ல, பரிதவிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரிய பெருமக்கள் உடைய வாழ்க்கை வளம் பெற, குறைந்தபட்சம் பணி பாதுகாப்போடாது நடைபெற எங்களுக்கு அடிப்படை பிளாட்ஃபார்ம் என்பது போல அடிப்படை இலக்குகள் ஒன்று. நாங்கள் கற்ற கல்வியை அர்த்தப்படுத்துவதற்கான இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மண்டல வாரியான போராட்டம், நூதன போராட்டம், ஆகச்சிறந்த போராட்டம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றியை பெறுங்கள், வெற்றியை பெறுவோம். தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள், உன் நிச்சயமாக களத்திற்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அது எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி, மதுரை, திருச்சி, ஈரோடு, திருவாரூர், சென்னை என்று 5 மண்டலங்களில் 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாட்கள் மண்டல வாரியான போராட்டம் நடைபெறுகிறது. அப்படி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டல போராட்டங்களில் இணைந்து கொள்ள வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் அழைக்க வேண்டிய எண், நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், 999-499-4339 என்ற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பேர், மாவட்டம், உறுதியாக களத்திற்கு வரீங்க, உறுதியாக காயப்பட்டிருக்கிறீங்க, உறுதியாக நான் மிகவும் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் வாருங்கள். இல்லை, நான் மகிழ்வுந்தில் மகிழ்வாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த ஆசிரியர் பணி என்பது அறவே வேண்டாம் என்பவர்கள், நீங்கள் அசாதாரணமாக நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ளலாம். பணி வேண்டும் என்கிறக்கூடியவர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய மண்டலத்தை இணைப்பதற்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க, நிச்சயமாக உங்களை இணைக்கப்படும். நிச்சயமாக அது ஒரு வெற்றி போராட்டமாக அமையும். 11 ஆண்டுகால வேதனைக்கு விரைவில் தீர்வு எட்டக்கூடிய ஒரு போராட்டமாக இது அமையும். நன்றி, வணக்கம்.